ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு கிராஸ் பெல்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். எப்படி ஜாயின் நம்ம மெஷர் பண்ணுறது, எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இந்த நம்ம ஃப்ரெண்டில் வந்து இந்த கிராஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இந்த கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்த வலது பக்கம் பட்டியை வச்சு தான் எல்லாமே அளவெடுத்தோம். அதாவது இந்த அகலம் எம்பிட்டு வேணும், இந்த உயரம் எம்பிட்டு வேணும், அதை எப்படி சைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வலது பக்கத்தை அளவு வச்சு தான் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கு, இந்த கிராஸ் பிடிக்கிறோம்ல இந்த ஃப்ரெண்டில், இந்த கப் ஷேப்பு பிடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இடது பக்கத்தை வச்சு தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கத்தை அளந்து பார்த்துக்கலாம். இந்த ஓரத்தில் இருந்து, இந்த ஊக்கு வச்சுருக்காங்கள இந்த ஓரத்தில் இருந்து, இப்போது இந்த சென்டரில் இந்த டாட் பிடிச்சிருக்காங்கள இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 3.5 இருக்குது இதோடைய அகலம். இந்த அகலம் வந்து 3.5 இருக்குது. இப்போ உள் பக்கமாக திருப்புங்க. இதை பாருங்கள், இது இந்த அகலம், இந்த உள்ள பிடிச்சிருக்காங்கள இது வந்து 1 இன்ச் இருக்குது. அப்போது இந்த பக்கம் 3.5, உள்ளே 1 இன்ச் இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு 4.5. இந்த 4.5 வந்து இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு விரல வச்சு பிடிச்சிட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மொத்தமாக இந்த இடத்துலருந்து மெஷர் பண்ணுங்கள். தையலுக்கு தேவையானது, அதாவது இது வந்து பட்டன் பட்டி போடுறதுக்கான தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு 4.5 வந்து அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. 4.5 இந்த இருக்கா, மொத்தத்துக்கு வந்து இது 4.5 இருக்குது. இப்போது இந்த 4.5 இந்த இருக்குது, இதிலேருந்து 1 இன்ச்சியை வந்து அடையாளம் போடுங்க. இந்த 1 இன்ச்சியை வந்து அடையாளம் போட்டுட்டு இதோடைய உயரத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த அளவு ப்ளவுஸில் இந்த உயரத்தை பாருங்கள், 3 இன்ச்சி இருக்குது. இந்த 3 இன்ச்சி இப்படியே இதில் வச்சுக்கலாம். 3 இன்ச்சி எப்படி, அதாவது மொதல் வந்து நம்ம இப்படி வச்சு அகலம் எடுத்துட்டோம், இப்படி வச்சு இந்த நெட்வொர்க்கில் வச்சு 3 இன்ச்சி உயரம் மெஷர் பண்ணிட்டோம். இப்போது பாருங்க, இதிலிருந்து இப்படி கிராஸ் பண்ணி இதை சைஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம கிராஸ் பெல்ட்டு வந்து கட் பண்ணோம் பாருங்கள், அதில் அந்த சென்டரில் தான் இந்த பாயிண்ட் வரணும். நான் இப்போ அதை தச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த இடம் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷோல்டர் வந்து சரியாக இருக்கணுன்றக்காக கீழே இருக்கிற பாயிண்ட்டை வந்து அப் அண்ட் டவுனாக வைப்பாங்க. இந்த இருக்குல்ல, இப்போது இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி மடிக்கும்போது வந்து இந்த இடம் இப்படி வருது, அந்த அப் அண்ட் டவுன் வருது பாருங்கள். இங்கே வந்து ஷோல்டர் கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த கீழே இருக்கிற பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் வரும். இப்படி வரவே கூடாது எப்போவுமே. நமக்கு ஷோல்டர் வந்து நம்ம மடிக்கும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும், இந்த மாதிரி கிராஸாக தான் வரும். இப்படி வந்தால் பரவாயில்ல, ஆனால் கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இதை அப்படியே தச்சுக்கலாம். இதை எடுத்து பாருங்கள் இப்படி இருக்கா. இப்போது இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இடம் இந்த பாயிண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கோமா, இதுக்கு நேராக தான் இந்த பாயிண்ட் வரணும். இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு பிடிப்பாங்க. அப்படி பிடித்தோம்னா நம்ம கழுத்து பீஸெல்லாம் தச்சு முடிக்கும்போது இந்த பாயிண்ட் மேலே ஏறி வந்துடும். இப்போ இந்த இடத்துல பிடித்தோம்னா இங்கே வந்து நம்ம கழுத்து பாயிண்ட் இப்படி தச்சுருவோம். தச்சதுக்கப்புறம் இந்த தையல் வந்து மேலே கழுத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கீழே இறக்கி தான் இருக்கணும். இதுக்கு நேராக இந்த பாயிண்ட்டை இப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா அளந்து பார்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து கண்டிப்பாக யாருக்குமே மாறாது, 2.5 2.75 நின்றும். இதில் வந்து இப்போ 2.5 இருக்குது, தையலுக்கு சேர்த்து 2.75 வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இந்த 3வது பாயிண்ட்டு. இதை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் இப்படி கையை வச்சுட்டு இப்படி எடுத்து விட்டிங்கனாலே அழகாக இந்த 3வது பாயிண்ட்டுக்குரிய டாட் இங்கே வந்துடுது பாருங்கள். இப்போது இந்த 3வது பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது, ஆனால் இங்கே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. இந்த 2 தையலுக்கும் மேலேயே, அதாவது இந்த தையல் மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, இது 2க்கும் மேலேயே வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும்.
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். புரியலைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு வட்டம் பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்தும் புரியலையோ அந்த இடத்த வந்து திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு வட்டம் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். அப்படியும் புரியலைன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், கிராஸ் அருமையாக சூப்பராக அமைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த கிராஸ் பெல்ட்டை வந்து நம்ம இப்போ ஜாயிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் இடது பக்கத்துக்குரிய பாயிண்ட்டு. இப்போது இந்த உள்ளே இருக்கிற துணி இருக்குது பாருங்கள், இந்த துணி வந்து நமக்கு மேலே வரைக்கும் வரலை அப்படின்னா, இந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இதை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இது மேலே ஒரு தையலை போட்டுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த துணி கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே வாக்கில் உருண்டுக்கிட்டு வந்துடும், சுருண்டு வரும். நம்ம தையெல்லாம் போட்டு முடிச்சதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த தையல் வந்து நமக்கு வெளியில் தெரியாது பாருங்கள், இந்த உள்பக்கமாக தான் தெரியும், வெளிப்பக்கத்தில் தெரியாது. இப்போ வந்து இதை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த பாயிண்டை வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்குறது பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டோடு உட்கார்ற மாதிரி, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பெல்ட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டோடு உட்கார்ற மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து லைட்டாக இங்கிட்டோ இங்கிட்டோ தள்ளி எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் ஒரு பக்கமாக திரும்பின மாதிரி தெரியும். இப்போ நம்ம இதை ஜாயிண்ட் போடுறது வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிளாத்தை நம்ம வைக்கும்போது வந்து இவ்வளோ கேப்பு விட்டுக்கோங்க, ஒரு நூல் அளவுக்கு கேப்பு விட்டுட்டு, காலிஞ்சி போல் கேப்பு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்று போல் வரும், இல்லாட்டி வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதை சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸுக்காக போடணும்னு ஆசை, ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது, அதுக்காகவே வந்து என்னால் வீடியோ ரொம்ப போட முடியலை. இப்போது இந்த பாயிண்ட் வந்துருச்சு, இந்த பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த இதை வளைச்சி வச்சு இந்த கிராஸ் துணியை தச்சு கொண்டு வரணும். இப்போது இந்த டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த துணியை வந்து கையை வச்சுட்டு இப்படி மடக்கிக்கோங்க, உள்பக்கமாக மடக்கி விட்டுட்டு அதை அப்படியே வச்சு தையல் போட்டுறாதீங்க, மடக்கி விட்டுட்டு தான் தையல் போடணும். இது மேலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்த வந்து நம்ம காலிஞ்சி கேப்பு விட்டுட்டு தான் ஜாயிண்ட் பண்ணோம், ஜாயிண்ட் பண்ணி முடிக்கும்போது பாருங்கள் இப்படி வந்துருச்சு, ஒன்று போல் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் இன்னொரு கிராஸை வந்து தச்சு வச்சுருக்கேன், இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இதில் வந்து நம்ம காலிஞ்சி விட்டுட்டு தைச்சோம், இதில் வந்து விடலை, விடாமல் அப்படியே கரெக்டான பாயிண்ட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு இப்போ தச்சு தான் காட்டுறேன், தப்பாக தான் தைக்கிறேன், தச்சு தான் காட்டுறேன், அது எப்படி வரும் அப்படின்றத வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒன்று போல் வச்சாச்சு. இந்த இடத்த வந்து அப்படியே ஏற்றி தைக்கிறோம். நான் இப்போ இதை தச்சுட்டு இதை வந்து மறுபடியும் பிரித்து விட்டுருவேன், பெரிய தையலாக வச்சு தச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இடம் வந்து நம்ம காலிஞ்சி உள்ளே தள்ளி வச்சோம், இந்த பாயிண்ட் அப்படியே ஒன்று போல் வந்துருச்சு அழகாக. இதை வந்து கரெக்டான பாயிண்ட்டில் வச்சு தைச்சோம். இங்கே பாருங்கள், இதில் காலிஞ்சி இந்த கிராஸ் துணி வந்து வெளியில் தள்ளி வந்துருச்சு பாருங்கள், பார்த்தீங்களா? நம்ம கரெக்டாக வச்சு தைச்சதுனால இந்த பாயிண்ட் வந்து வெளியில் வந்துருச்சு, இது இந்த பெல்ட் துணி உள்ளே இருக்குது. இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் வரக்கூடாது, அதனால வந்து இந்த காலிஞ்சி ரெண்டு பக்கமுமே உள்ளே தள்ளி வச்சு தான் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா.